இல்ல இந்த விளக்கம்லாம் நோத்தாட்ட கேக்க போன அடிச்சு சும்மா இருக்க இல்ல வளர்த்துருக்க சனத்தை பாரு போமா புழுக்கு புழுக்கு இதுக்கு வந்துகிட்டு இருந்தியா மத்த வேலை எப்ப பாப்பா நீ எத்தனை மணிக்கு இரு வீட்டுல சொல்லப்படாதுங்கிற இப்ப வைக்கிறேன் பாரு உனக்கு ஓல ஹலோ சம்மந்தி நல்லா இருக்கீல அண்ணன் நல்லா இருக்கால உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான தாக்க சொல்லணும் போன் பண்ணேன் தப்பா எடுத்துக்கிறாதீங்க சொல்றோம்னு சட்னி கூட வைக்க தெரியலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா அதை பக்குவமாக சொன்னோம்னா செய்ய தெரியல அந்த பையன் ஒரு கோவக்கார பையன் தூக்கி போட்டு சங்கலை முடிச்சு விட்டேன்னா அப்புறம் நாளைக்கு இங்கே கேட்கப்படுதுங்க அதுக்காகத்தே உங்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்கிறேன் கோவச்சுக்கிறாதிய பிள்ளைய கண்டுச்சு வைங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சரியா என்ன நம்மள்ட்டே வந்து நம்ம பிள்ளைய பற்றி குறை சொல்கிறாளேன்னு நினைக்காதீங்க அப்படி குறையெல்லாம் சொல்லலை நீங்கள் ஒரு புத்திய மதிய சொல்லி நல்லா நடந்துக்க சொல்லுவீங்கன்னு சொல்கிறேன் நான் சொன்னேன் சொல்லிவிடாதிய மே கொண்டு வர வில்லங்கத்தில் வந்துடும் அதனால் நீங்கள் தான் புத்தி மதியாக சொல்லி கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சுக்கோங்க சரியா ஆமாம் மயன்கிட்ட சொல்லி கொடுத்துருவா வீலுக்கு முன்னாடி புருஷனை குட்டிக்கிட்டு குச்சு 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 குச்சுன்னு பேசுகிறதுக்கு போயிடுறா ரூம்புக்குள்ளே இதெல்லாம் கெட்ட பழக்கம் சொல்லி வைங்க புத்தி மதியாக சொல்லி வைங்க சரியா நீ சரி நீ வச்சிட்றேன் ஆ அதி மகளே செத்த புருஷனை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிற இருக்குடி உனக்கு ஆப்பு மொத்த மகளே ஏண்டிப்பா அந்த பொண்ணை பாட்டு நீ பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அது பாட்டு ஒழுங்காக பார்க்குது தேவையில்லாம் உமாட்ட பேசிக்கிட்டு இருக்க என்ன 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 பார்க்குது என்ன உங்களுக்கு என்ன தெரியும் வீட்டில் என்ன வேலை ஆகுதுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா ஆம்பளைங்கிறக்காக தொண்டை உதறி தோலில் ஓட்டுக்கிட்டு எனக்கு நான் ஓடி போயிடுறிய நாளில் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்குலாம் தெரியும் என்ன பண்ணுறேன் என்ன செய்கிறான்னு உங்களுக்கு என்னங்க தெரியும் புருஷங்கிறக்கா ஒரே வாக்கில் ஓவர் ஆக்கான கண்ட்ரோல் பண்ணாதீ என்னைய நாளில் இருந்து குப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ளே எனக்குலாம் தெரியும் அவன் என்னென்ன பண்ணுறான்னு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதியே மாமியா மரமும் என்னென்ன கட்டி சேரட்டும் நீங்கள் விட்டுட்டு போய்கிட்டு இருக்கணும் சரித்தா இது எனக்கு தேவையா நான் தேவையில்லாம தேவைன்னா தேவையில்லைன்னா போங்க வீடு ஊட்டியாச்சு பாத்திரம் கழுவியாச்சு இனி ஒரு வேலையும் இல்லை என்ன கால் வருது மாமா சாப்பிட்டீங்களா அம்மா கால் பண்ணுறாங்க அம்மா ம் நல்லா இருக்கேப்பா நீ நல்லா இருக்கியா ம் நம்ம அந்த வீட்டில் கட்டி கொடுத்து போமா என்னது சட்னி வைக்க தெரியாத நான் சொல்லவே இல்லைம்மா சட்னி வைக்கவா சாம்பார் வைக்கவான்னு கேட்டேம்மா அதை அப்படி திருகி விட்டுருச்சுமா ஒரு மாதிரி அதுக்குள்ளே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுச்சா அம்மா இது ஒரு ஆகும் போடாது குடும்பமா அது இன்னும் என்ன பேசுனாங்க ஆ ஐயோ என்னால் அத்தை அத்தையோட அத்தையை வந்து உண்மையிலே அத்தை மாதிரியே முடியாது அவர் கூட கொஞ்சம் ரொம்ப கோவப்பட்டால் கூட அத்தை தான் நிறையா விஷயத்தில் வந்து காப்பாற்றிடுவான் இட்லியா திரும்பி தள்ளுறாமல் திரு இட்லி 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 இட்லின்னு சாப்பிடுச்சு இங்கே வரும் திருவிழா குறப்போரியில் வெறும் இட்லியா உங்களுக்கு சாங்கை சொல்கிறேன் இது சொல்கிறேன் எதுவும் நம்பாது அவங்க சமையல் விஷயத்தில் அத்தை சொல்லி கொடுத்து தான் நான் எல்லாமே இது பண்ணுறது ஆமாம் ஆமாம் அம்மா சாவியை போட்டிருக்காம்மா நம்பாதியம்மா எனக்காம்மா சட்னி செய்ய தெரியாது நீ சொல்லி கொடுத்துருக்கீலம்மா ஆமாம் 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 அவர் நல்ல டைப்பு ஆமாம் ஈவினிங் அஞ்சு மணிக்கு வந்துடுவார்ம்மா அவன் இன்றைக்கி படத்தை கூட்டு போகிறேன்னு அம்மா நீ வந்து இருந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனமாக வாங்க ஒரு நிம்மதியாக ஒரு சாப்பாடு தீங்க அப்படின்னு நினைக்கிறியா நீங்கள் அதுக்குள்ளே சாஃபியை போட்டுருக்குவார் அம்மா நான் ஏதாவது இங்கே நடக்கிறது ஏதாவது உனக்கு கால் பண்ணி சொல்கிறேண்ணா நீ ஏதாவது சொல்கிறேண்ணா ஒன்றும் சொன்னது கிடையாது என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ ஆ அத்தை வாங்கத்தை அம்மா பேசிக்கிட்டு இருக்கா அத்தை அம்மா பேசிக்கிட்டு இருக்கா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ சண்டை பாத்தீங்களா எப்படி பேசுறான் பாத்தீங்களா ஒரு மாமியாங்கிற ஒரு மரியாதை இருக்கா என்னமா என்ன என்ன இங்க இருந்து பஞ்சாயத்து நோத்தாக தாக்க சொல்றீங்க என்ன அர்த்தத்துல சொன்ன என்ன விடுங்க எனக்கு ஒண்ணு தெரியும் மாமா நீங்க
இது சரியா வராது, எனக்கு செட் ஆகாது. இதுக்கெல்லாம் இருக்க வீட்ல இருந்து வர சொல்லணும். வரணும், வந்தாதே நான் சொன்னா சொல்லலையாங்கிறது தெரியும். என்ன பண்றது உனக்கு தப்புன்னு தெரியல, அப்ப நான் பேசுறதே தப்புன்னு இட்லிக்கு சட்னி சொல்லிருப்பீலோ அப்படிங்கறதுல நான் இது ஒரு பேசாதடி. ஏதாவது பேசுங்க மாமா. ஒரு குடும்ப பொண்ணு எப்படி நடந்துக்கணும்னு பக்குவத்தை சொல்லணும். அதை விட்டு தூக்கி போட்டு சங்கலை மிதிக்கிறக்கா. என்னைக்கு நான் சங்கலை மிதிச்சேன்? பேச்ச பாரு, பெரிய மனுஷன் பேசிட்டு போற பேச்சவா பேசுறாரு. சரி அத்தா அதை விடுங்க. பிரச்சனை வேணாம், விட்டுருங்க. இந்த பிரச்சனை எடுத்து விடுங்க. வந்தோன்னா அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீத்தா, எதுவும் வேணாம். வரட்டும், அவனும் வரட்டும். நான் சொன்னா சொல்லலையாங்கிறது அவன் சொல்லட்டும், நான் ஏத்துக்கிறேன். நோத்தா கூட வேணாம், என் புள்ள சொல்லட்டும், நான் ஏத்துக்கிறேன். அவர் உங்களுக்கு வந்ததுல இருந்தே சரி இல்ல. நான் இல்லத்த சரியில்ல. என்ன நான் இல்லத்த சரியில்ல? நீ எங்க போன் வச்சுட்டு பேசுற? இப்படிதான் போன் வச்சுக்கோ. எல்லாரும் ஆஸ்திரேலியால நாங்க எங்க ஃபேமிலியில ஆஸ்திரேலியால வையி, எங்கேயே வையி. இங்க அப்படி எல்லாம் பழக்கம் கிடையாது, இதெல்லாம் கெட்ட பழக்கம். அடியே ஆண்டவன் மேல சத்தியமா, இந்த திண்ணையில உட்காந்து நம்மாட்டே நான் பேசவே இல்லை. அப்ப வேற எங்கேயும் உட்காந்து சாவி போட்டீங்களா? சாவி போட்டேனா? என்ன டென்ஷன் பண்றாளே, சாவில வாயில வந்து டென்ஷன் பண்றியடி. இத பாரு, கண்டிப்பா உன் புருஷன் வந்தவொன்னு நான் சொல்லுவேன். நான் இத சொல்லாம விட மாட்டேன்டி, சொல்லாம விட மாட்டேன். சாவி போட்டுருக்க உன் புருஷன் வந்தவொன்னு கண்டிப்பா சொல்லுவேன். நான் சொல்றேன்னு இடையாள மட்டும் வர நீ.